வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் குவியும் மக்கள். வெளியான மிக முக்கிய அறிவிப்பு: பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை இந்த மாதம் 2 வாரங்களில் வழங்கிய காரணத்தினால் தற்போது நியாய விலை கடைகளில் மாதாந்திர பொருட்கள் பெற அதிகமாக மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. நியாய விலைக்கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிய காரணத்தினால் மாதாந்திர பொருட்கள் வழங்குவதில் தொய்வு ஏற்பட்டுள்ள நிலையில், மாத இறுதி நாட்களில் மாதாந்திர பொருட்களை வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலைக்கடைகளில் தமிழக அரசின் உத்தரவின்படி கடந்த மாதம் முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதற்காக பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களை குடோனில் வைக்கப்பட்டிருந்ததால் மாதாந்திர பொருட்களை வைப்பதற்கு இடம் இல்லை என்ற காரணத்தினால் மாதாந்திர பொருட்கள் வர தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மாதம் துவக்கம் முதல் நியாய விலைக்கடைகளில் பொங்கல் தொகுப்பு இலவச வேட்டி சேலைகள் வழங்கும் பணிகள் மும்மரமாக நடைபெற்று வந்தது. தற்போது 98% வரை வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்டம் முழுவதிலும் உள்ள நியாய விலைக்கடைகளில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான அரிசி சர்க்கரை வழங்கும் பணி துவங்கியது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிய காரணத்தினால் இந்த மாதம் முதல் 2 வாரங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் குறைந்த அளவிலேயே இருந்ததாக குற்றச்சாட்டு நிலவியது. மேலும் நியாய விலைக்கடைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு, குடியரசு தின விடுமுறை போன்ற விடுமுறை நாட்களில் கடை இயங்கவில்லை என்ற காரணத்தினால் பலர் இந்த மாத அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜனவரி மாத இறுதி நாட்களில் இந்த மாத அத்தியாவசிய பொருட்களை வாங்காத அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொருட்களை விநியோகிப்பதை தீவிரமாக செயல்படுத்தி வருகின்ற நியாய விலைக்கடை ஊழியர்கள். இதனால் நியாய விலைக்கடைகளில் மாதாந்திர பொருட்களை பெறுவதற்கான பொதுமக்களின் கூட்டம் சற்று அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் சில பகுதிகளில் பயோமெட்ரிக் முறையில் அவ்வப்போது சிக்கல் ஏற்படுவதால் விரைவாக பொருட்களை விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்படுவதாக கூறுகின்றன. இந்த நிலையில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது கைரேகை வந்து சரியாக விழவில்லை என்றாலும் திருப்பி அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு வந்து பொருட்களை கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. ஸோ கைரேகை சரியாக பதிவாகவில்லை என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய கையேடில் கையொப்பம் விட்டுட்டு பொருட்களை வாங்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.